हाई फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल टैलो स्किल्स इनकी नाम पाकपो वीडियो नमक रोम मुख्य और विषयम डी नम्बा मुपा कुछ वांगा सो नम्बर वीटल क्लाते वी एव्लो सिंपला और मास्क तक मुझे अभी वीडियो काटर वा वीडियो कोल मास्क तक नमक वो काटन क्ला इंच अगलत पदनेट इंच नीलम तुण कट पड़ो अबल फोल्ड पड़ी इंच अलव एट इंच पक रे मड़पा मड़ी और स्टिचिंग वीटल तयल मिशन कटाय नहीं क्ला मास्क रेडी पड़ी वो वीटल एल्में वो मास्क देवपड़ नम्बर मार्केट कड़ी वो नमुक मास्क रोम यूस्फुला नम्बर अम्मा पे मेडिकल शाप्ल मास्क वांगी वांगी नम्बा पड़ मुड़ा सो अंद व क्ला मास्क वो नमुक रोम यूस्फुला तिरपी अड़ पकमी डबल फोल्ड पड़ी और स्टिचिंग पड़ी रोम ईसी मास्क तक वीटल तयल मिशन एल्में वो मुख्यमंत्री विषय इत मेटी वीटक वर्द मोदल कटी वाश् पड़िड़ें वाश् पड़ा अब वे तुरंत मास्क मट दयुटी अभी विड प्रचन उ रे पकम स्टिच पड़ी अइड नूल कट पड़ी विटरल पाती रेट इंच पक रे पकम मड़ी तचिटे இந்த லெந்தில் இருக்கிற பக்கம் வந்து நம்ம தைக்க தேவையில்ல இப்போ அது வந்து ரெண்டு ஃப்ளீட் மட்டும் வச்சு தைச்சுக்கலாம் ரெண்டே ரெண்டு ஃப்ளீட் வச்சா கூட போதும் கொஞ்சம் பெரிய ஃப்ளீட்டா வச்சீங்கனா இன்னும் நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸி தான் ஒரு 5 6 நிமிஷத்துலயே வந்து ரெடி பண்ணிரலாம் கிளாத் கரெக்ட்டா கட் பண்ணி வச்சிட்டீங்கனா ஒரு 5 நிமிஷம் வேலை தான் அது और रे फ्लीट वे फ्लीटे कुछ चिन्ह वा मूँ फ्लीटा वचिकल उपी वसद पात नहीं वचिकल पाती स्टिचिंग रोम कमी और स्टिचिंग दाँटकें अत पकम अंद्लीट अब स्ट्रेट पड़े नाम अब पकम स्टिचिंग पड़ेल மாஸ்கோட அவசியம் இன்னைக்கு என்னன்றது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் அதோட விலை பாத்தீங்கன்னா பேசிக் 30 ரூபீஸ்ல இருந்து 150 வரைக்கும் இருக்கு இன்னும் அதுக்கு மேலயும் விக்கறாங்க அதனால நம்ம டெய்லில அதெல்லாம் வாங்கி போட முடியாது சோ நமக்கு இந்த கிளாத் மாஸ்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தச்சி சூப்பரா வந்துச்சு இப்ப சைடுல ரோ போட்டோம்னா कलवर अंत रोपुक वो नान वैट कलर तुणियों अदमारी काटन क्ला ना और उन्ेकाल इंच अगलत ना रिपन मारे कट पड़ो रे पकम रड़ी अब इन फोलड पड़ी एंत पकम पिस अलग मड़ज अब फोल पड़ी तचिकटे वा உங்களுக்கு பேக் சைடு எவ்வளவு கட்டிறதுக்கு தேவை அப்படிங்கற அளவுக்கு லெந்த் அளந்துக்கிட்டு நீங்க அந்த அளவுலயே வச்சி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டே வாங்க இப்போ நடுவுல வந்து அந்த மாஸ்க வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம் இப்போ அந்த தச்சி வச்சி அந்த ஃப்ளீட் இருக்கிற பக்கத்தை
அந்த நம்ம இப்போ மடித்து தைக்கிற ரோப்பு உள்ளே வச்சு கரெக்டாக அது மேலே ரெண்டு பக்கமும் மடித்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியாக தைச்சிட்டோம் பாருங்கள். இன்றைக்கி இது ரொம்ப தேவைப்படுது இன்றைக்கி மக்களுக்கு. எல்லாரும் வந்து அது இல்லாமே தைரியமாக நடந்து போகிறாங்க, அப்படி மட்டும் செய்யாதீங்க. கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போங்க. இன்றைக்கி உலகத்துலேயே நாம் தான் கடைசி இடத்துல இருக்கிறோம், அதாவது 100க்கு 100 மார்க் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இந்த வைரஸை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் மக்களும் வந்து ஓரளவுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்கிறோம். இனிமேலும் நம்ம இன்னும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணோம்னா முற்றிலும் இதிலேருந்து வெளியே வந்துடலாம். ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு, இன்னொரு பக்கமும் அதே பொசிஷனில் ரோப் ரெடி பண்ணிட்டோம்னா மாஸ்க் தயார். சேம் தான், அதே அளவுள்ள ரிப்பன் எடுத்துக்கிட்டு ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணி அடுத்து இன்னொரு ஃபோல்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக ரோப் ரெடி. அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு போங்க. அந்த ஒரு பக்கம் எவ்வளோ லென்த் வச்சிங்களோ அதே அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், இது ஒன்றும் ரொம்ப அளவு எடுத்து செய்யணுன்ற ஒரு விஷயம்லாம் இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் தையல் மிஷின் வச்சுருக்கிறவங்க உண்மையிலே கிரேட் தான். நம்ம இதை செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு டெய்லி செலவும் மிச்சம். அது இப்போ இந்த பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம்னா மாஸ்க்கு பக்காவாக ரெடி. மாஸ்க்குக்கு இப்படி ஒரு டிமாண்ட் வரும்னு உலகத்தில் யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அவசியமாக இருந்தது, மெடிக்கல் ஃபீல்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணக்கூடிய நிலைமை வந்திருக்குது. அதனால் மாஸ்க்கோட தேவையை இன்னமும் பூர்த்தி செய்ய முடியல, இன்னமும் பல நாடுகள்கிட்ட வந்து தான் வாங்கிட்டுருக்குறாங்க. ஸோ நம்ம வாங்காமல் நம்மளே ஸ்டிச் பண்ணி ஹோம்மேட் மாஸ்க் தயார் பண்ணிடுறோம். இது 100% வைரஸை கண்ட்ரோல் பண்ணோன்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 80% வைரஸை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். மேக்ஸிமம் நம்ம வெளியே போயிட்டு வந்தவுடனே மாஸ்க்கை வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணிடணும். அடுத்த தடவை வெளியே போக சொல்ல வாஷ் பண்ண மாஸ்க்கை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா மாஸ்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ்க் போட்டு வெளியே போங்க. இந்த வைரஸை நம்ம இந்தியாவிலேருந்து முற்றிலுமாக வெளியேற்றணும். நம்ம அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஒத்துழைப்பை கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.